இந்த வீடியோல நம்ம ஒரு பிரெக்னன்ட் பேஷன் ஓவரால எவ்வளவு weight increase ஆகலாம் அதாவது எவ்வளவு கர்ப்ப காலத்துல எடை கூடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா நம்மளோட பாடி மாஸ் இன்டெக்ஸ் பாடி மாஸ் இன்டெக்ஸ் எப்படி கால்்குலேட் பண்ணனும்னா இப்ப நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல பாடி மாஸ் இன்டெக்ஸ் கால்்குலேட் ஆப் வந்திருக்குங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தெரிய வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னா உங்களோட ஹைட் எவ்வளவு உங்களோட weight எவ்வளவு அதாவது நான் சொல்றது ப்ரீ பிரெக்னன்சி weight அது எப்படி நீங்க பாப்பீங்க அப்படினா நீங்க முதல் தடவை நீங்க யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வைஃப் முதல் கர்ப்பமாயி நீங்கள் செக்கப் போவீங்களே அப்போ உங்கள் வெயிட் பார்த்துருப்போம்ல அந்த வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் கன்சீவாக இருக்க முன்னால் உங்கள் வெயிட் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 64 kg இருக்கீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 162 cm இருந்தால் அதை நீங்கள் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்போ 1.62 அப்படின்னு வரும் அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கணும் 1.62 × 1.62 ஸோ இப்போ நம்ம பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வெயிட் எவ்வளோ கிலோகிராம் பார்த்தீங்களா அதை மேலே போட்டு அதாவது 64 மேலே போட்டு கீழே வந்து டிவைடட் பை ஹைட்டை போடணும் 1.62 × 1.62 ஸ்கொயர் பண்ண ஹைட் போட்டால் ஒரு வேல்யூ வரும் அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஓவரால் கர்ப்பகால எடை வெயிட் கெயின் இருக்கணும் அப்போது நம்ம இந்த உங்கள் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்கிறத பார்த்துக்கணும் இப்போது பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 18.5 கீழே இருந்தோம்னா அவங்க அண்டர் வெயிட் அப்போது அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடை கூடலாம் அது தவறு கிடையாது ஒரு 12 to 18 kg வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே இப்போ நீங்கள் 18.5 ஒரு 25 வரைக்கும் இருக்கீங்கன்னா அது நார்மல் வெயிட் கேட்டகரியில் வருவீங்க அப்போ உங்களோட வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 11 kg ஒரு 16 kg இன்க்ரீஸ் ஆகலாம் இதே நீங்கள் வந்து ஒரு 25 மேலே இருக்கீங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் 25 மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 11.5 kg இன்க்ரீஸ் ஆகலாம் இதே நீங்கள் ஒபீஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா மோர் தென் 30 அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட வெயிட் கெயின் வந்து ஒரு 5 to 9 kg இருந்தால் பெட்டர் நம்ம ஏன் இந்த ஓவரால் கர்ப்பகாலத்தில் வெயிட் கெயின் வந்து ஐடியலாக இருக்கணும் அதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க இன்னும் அதிகமான எடை கூடுறப்போ அவங்களுக்கு கர்ப்பகால பிரச்சனைகள் ஆகிய இப்போ ஒரு ப்ரெஷரு சுகரு ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்புறம் பேபியும் லார்ஜ் பேபி ஆகும் அதனால் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதே ரொம்ப அண்டர் வெயிட்டாக சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் ப்ரெக்னென்சியில் ஒரு 4-5 kg கூட இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டாங்க அப்படி அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பேபிக்கு ஃபீட்டல் மால் நியூட்ரிஷன் மதருக்கு வந்து ப்ரீ டேர்ம் பர்த் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ப்ரெக்னென்சி அப்படின்னா நீங்கள் கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த வெயிட்டுக்கும் நீங்கள் கடைசி டெலிவரி அப்போ பார்க்குற வெயிட்டுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதா நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் தட் இஸ் ஐடியல் வெயிட் கெயின் அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கணிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஐடியல் வெயிட் கெயின் எதனால் இம்பார்ட்டன்னா அது வந்து ஒரு குட் ப்ரெக்னென்சி அவுட்கம் கொண்டு வரும் அதாவது மதருக்கு சைல்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ப்ரெக்னென்சி ஆகணும் அப்படின்னா அந்த ஐடியல் வெயிட் கெயினில் இருந்தால் பரவாயில்ல இது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க நாங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம் மேடம்னு முதல் 10 வாரத்தில் நிறைய பேர்த்துக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகாதுங்க இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அந்த நாசியா வாமிட்டிங்னால வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கும் அது நோ ப்ராப்ளம் அட் ஆல் 10 weeks அப்புறம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இது 10 weeks to 20 weeks வரைக்கும் அந்த 10 to 20 weeks ஒரு 4 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் 20 to 30 weeks ஒரு 4.5 kg இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது 30 weeks to 36 weeks அகெயின் ஒரு 2.7 kg 36 to 38 weeks வந்து ஒரு 1 kg இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் கடைசி 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது தட் இஸ் ஆல்சோ நார்மல் நான் இப்போ சொன்னதில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 12 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ 14 வாரத்துக்கு மேலே வாரத்துக்கு 300 to 400 grams வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இது மதரோட வெயிட்டு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் இந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா என்னோட பேபியோட வெயிட் எவ்வளோ மேடம் இப்போ கேட்பாங்க பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேபி 3 months பேபி பார்த்தீங்கன்னா வெறும் 14 grams தான் இருக்குங்க அதே 4th month பேபி பார்த்தீங்கன்னா ஒரு 100 grams இருக்கும் ஒரு 20 weeks 5 months பேபி பார்த்தீங்கன்னா ஒரு 300 grams இருக்கும் அண்ட் 6 month பேபி அதாவது 24 weeks பேபி பார்த்தீங்கன்னா 600 grams இருக்கும் 28 weeks 28 வாரங்கிறது 7th month அதில் அப்ராக்சிமேட்டாக பேபிஸ் வந்து ஒரு 1 kg இருப்பாங்க 28 weeks அதை சொல்கிறேன் 32 weeks பார்த்தீங்கன்னா 1.8 kg
அப்புறம் 36 வீக்ஸ் ஒன்பதாவது மாதத்தில் 2.5 கேஜி அண்ட் 40 வீக்ஸில் ஒரு 3.2 கேஜி. இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன். ஸோ தட் நீங்கள் உங்களோட கர்ப்ப காலத்தப்போ இப்போ 20வது வாரம்னா நம்ம பேபி எவ்வளோ வெயிட் அப்ராக்சிமேட்டாக இருக்குங்கிறது ஒரு நாலேஜுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ரீ பிஎம்ஐனா என்ன அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் கண்டிப்பாக அவங்கவுங்களோட பிஎம்ஐ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ப்ரீ ப்ரெக்னன்சி பிஎம்ஐ அதிலிருந்து நம்ம இந்த கர்ப்பகாலம் முடிகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு நம்மளோட பிஎம்ஐக்கு தகுந்த வெயிட் கெயின் எவ்வளோ இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்தந்த காலகட்டத்தில் ட்ரைமஸ்டரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம், உங்கள் பேபி ஒவ்வொரு கர்ப்ப காலத்துலேயும் எவ்வளோ வெயிட் இருக்கணும், இதெல்லாம் நான் ஆவரேஜாக நார்மலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனில் சொன்னது. இது இந்த வெயிட் கேட்டகரி இந்த ரேஞ்ச் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாவே நீங்கள் நார்மலாக உங்கள் ப்ரெக்னென்சி வளர்ந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு குட் அவுட்கம் தான் வரும். அர்த்தம் ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி மைண்ட் ஆட்டிடியூட். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் பிரெக்னென்ட் உமன். பி ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.